கிட்னி ஸ்டோன்ஸை பற்றி சரியான கேசஸாக இருக்கட்டும், ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து நம்மளோட 5 mm ஸ்டோன்ஸை கரெக்டாக ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும் முதற்கொண்டு நம்ம கிட்னி ஸ்டோன்ஸை பற்றி டீடைல் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த டைட்டில் கீழே லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இன்னைக்கான வீடியோவில் கிட்னி ஸ்டோன்ஸுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ ஆம் டாக்டர் பாலாஜி முத்து ஃப்ரம் ராதா ஹோமியோ கிளினிக். ஸோ அந்த கிட்னி ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னா உங்களோட பேக் சைட், அதாவது முதுகெலும்புக்கு ரெண்டு சைட்லையும் தான் நம்மளோட கிட்னி லார்ஜ் ஆயிருக்கும். ஸோ இந்த ரீசனில் உங்களுக்கு இன்டென்ஸ் பெயின் இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, யூரின் போகிறதுக்கு முன்னாடி மணி இருக்கலாம், யூரின் போனதுக்கப்புறம் மணி இருக்கலாம், இந்த பெயின் ஒரு மசில் கிராம்ப் லைக் பெயின் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப இன்டென்ஸான பெயின் உங்களுக்கு கொடுக்கும், கிட்டத்தட்ட லேபர் பெயின் மாதிரி இருக்கும். ஸோ இது கூட வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா பார்த்தீங்கன்னா, அக்கேஷனலாக வாமிட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி ஃபீவர் வரவு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் யூரின் போகும்போது பிளட்டும் மிக்ஸ் ஆகி யூரின் வரலாம். அதே நேரத்தில் யூரின் போகிறதுக்கு முன்னாடியோ போனதுக்கு அப்புறமோ எரிச்சலோட கூடிய வலியும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கட்டாயமா ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்து உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து அது முழுமையாக சரி பண்ணுங்க.